வணக்கம் சார். வணக்கம். எனக்கு இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு சார் உங்ககிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக படிச்சிருக்கோம், அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக படிச்சிருக்கோம். நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சார்? உதாரணத்துக்கு தலைக்கும் கழுத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குது சார். அதுமாரி தான், தலைங்கிறது வேற கழுத்துங்கிற வேறு, ஆனால் ரெண்டையும் இணைக்கிறது வந்து நரம்புகள் இணைக்கிறது. அதுமாரி தான், இது வெவ்வேறு கிடையாது, இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பார்த்தா தான் பிரம்மாண்டமாக இருக்கும். தலைன்னா ஒரே ஒரு ஆய்வு, அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நரம்புனா அதுக்கு தனியாக ஒரு படிப்பு இருக்குது, இதயம்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, தோல் அப்படின்னா அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது, குழந்தைகள்லாம் அதுக்கு ஒரு படிப்பு இருக்குது. எப்படி மருத்துவத்தில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக படிப்பு இருக்கோ, அதேமாரி இந்த ஜோதிடத்துலேயும் தனித்தனியான படிப்புகள் உண்டு. எண்ணியல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டானா உண்டு, ஆனால் எதுக்குள்ளன்னா இந்த உருவத்துக்குள்ளே தான் எண்ணியல் இருக்குது. எப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும்னா மொத்தம் எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு நிகழ்வு படிப்பு தானே, அந்த படிப்பு தானே முக்கியம். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் வந்து கார்டியாலஜி படிக்கிறீங்க, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கார்டியாலஜி மட்டுமே படிச்சுட்டு நான் எம் ஒரு நல்ல மருத்துவம் பார்க்குறேன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்குமா என்ன? அதுதான் ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுங்க. அப்போ அச்சய இலக்கண பத்ததியில் அச்சய இலக்கணம் எங்கேன்னு பாருங்கள். அதுக்கு தான் நியூமராலஜி எடுக்கணுமே தவிர, நம்ம நியூமராலஜி வந்து ஒரு தனியாக இருக்குது, ஜோதிடம் தனியாக இருக்குது, இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று. எப்படி இரண்டு கண்கள் எப்படி ஒரே நேரத்தில் திரும்புமோ அதேமாரி இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா வெற்றி, இல்லையா அந்த நேரத்தில் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இப்போது எந்தெந்த விஷயத்துக்கு அந்த நியூமராலஜி பார்க்கலாம் சார்? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம், சரவணன் ஒரு பேர் வச்சுக்குவோம். இப்போ சரவணன் அப்படின்னா நம்ம நியூமராலஜியில் என்ன சொல்லுவோம், நம்ம ராசிகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து எண்ணியலை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக வந்து உதாரணம் மேசராசின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தருக்கு கன்னி இலக்கணம் ஏழ்பி போகுது, எட்டாம் வீடு வந்து அவருடைய பேராக அமையுது. எப்படி அமையும், பேர் எப்படி வழங்கும், எதிர்பார்த்த மாரி பேர் இல்லாத அப்போ தான் கெட்ட பேர் வரும், சங்கடம் வரும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திப்பார், தீராத கடனாக இருக்கும், தீராத வழக்கம், தீராத நோயாக இருக்கும், சம்மந்தமே இல்லாத நிகழ்வுகள். அதான் சொல்கிறேன்ல, இப்போ உதாரணத்துக்கு அவருக்கே வந்து கும்பலக்கணமாக போகுது, எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், பேர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த பேர். அதுவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகலக்கணம் போகுது எப்படி இருக்கும், அவர் பேரே கடனாக மாறியும், அவர் பேரே என்ன பண்ணும், கடன் தான். அந்த எப்பெல்லாம் விருச்சிகலக்கணம் போகுது, இப்போ அதான் சொல்லுவாங்கள்ல, இப்போ அதே துலாலக்கணம் போகுது, சூப்பராக இருக்கும். அப்போ அந்த கணவன் உறவுகளே நல்லாயிருக்கும், எதிர்பார்த்ததோட சந்தோஷமாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது நம்ம பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு பே ஒரு லக்கணமும் ஒரு பேரும் சொன்னீங்கன்னா நமக்கு வந்து அதை பற்றி ஆய்வு பண்ண முடியும். இப்போ பொருந்தாத பேர் பொருந்தாத லக்கணம் இருந்துச்சு எப்படிங்க பொருந்தும், நான் வந்து கிழக்காக போகணும்னு நினைக்கிறேன், என் மனசு மேற்காக போகுதுன்னு நினைக்கிது, என் உடலில் கிழக்காக போகணும்னு நினைக்கிது, இது எங்கேயாச்சும் பொருந்துமா? என் உடலும் கிழக்காக போகணும், என் மனசும் கிழக்காக போகணும் அப்படின்னா இந்த பாதையும் சரி பயணமும் சரி ரெண்டும் இனிமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டும் ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கனையே சக்கரிக்கும், அங்கனே சங்கடம் தான் இருக்கும். வேறு என்ன நடக்கும், கடைசி வரையும் வாழ்க்கையை அப்படி தானேங்க இருக்குது. சும்மா எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா அப்படியே பேரை மாற்றிட்டு வைங்க, பேரை மாற்றினாலாம் எப்படிங்க நடக்கும், உங்கள் லக்கணத்தை அந்த பேர் சப்போர்ட்டாக இருக்கா, உங்களுக்கு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இல்லை இல்லை, இப்போ கோடீஸ்வரன் பேர் வச்சா எல்லாமே கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா? உதாரணம் கோடீஸ்வரன், இப்போ அறிவானந்தம்னு ஒரு பேர் இருக்குது, இல்லை அறிவுன்னு ஒரு பேர் இருக்குது, எல்லாருமே அறிவாளியாக இருக்க முடியுமா? சப்போஸ் அவர் லக்கணம் வந்து சிம்மல நம்ம இருந்து உண்மையிலேயே அவருக்கு அறிவு அறிவானந்தம் சம்மந்தப்பட்ட பேர் வந்துச்சுன்னா, 2, 11, 30 பேர் வந்துச்சுன்னா உண்மையிலே அறிவு ஒன்று அப்படி படிப்பாங்க. படிப்பும் இருக்கும், அனுபவமும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும், அது சொல்லக்கூடிய அந்த செயல்களும் ஈஸியாக செயல்படுத்த முடியும், உண்மையாக இருக்கும். சும்மா இந்த பேர் ஒரு பக்கம் ஜாதகம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரெண்டு பக்கம் இருந்தால் எப்படிங்க, ரெண்டு இரு துருவங்களாக இருந்தால் எப்படி இணையும், ஒரு துருவமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது அந்த பாவத்துக்கு அந்த பெயரை வந்து பொருந்தி தான் நல்லாயிருக்குமா, இல்லை கிரகத்துக்கு அந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருத்தம் இருந்தால் சரியாக இருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இப்போ நம்ம கடைசியாக பார்த்த பேர் வந்து சரவணன் பேர், அது மேசராசின்னு எடுத்துக்கிறது ஈஸியாக இருக்கும். சரி, இந்த சரவணன் அப்படின்னு பேர் எடுத்தோம்னா இது எதோட பேர் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இது ராகுவோட சம்மந்தப்பட்ட பேர். சரி, சுக்கரன் ராகுவோட சம்மந்தப்பட்ட பேர், அதுக்கு தனியான ஒரு அமைப்பு, அது தனி, அது வந்து அதுக்கான அமைப்பு இப்போ வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம ராசிகளோட பொருத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும்.